ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து தனுசு ராசி. நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, இந்த மே மாதத்தில் தான் குரு பெயர்ச்சியும் ஏற்பட போகுது, அதனால உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு மாற்றம் நகர போகுது, அதுவும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி அமைய போகுது, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா மேலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும், அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க, நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், பஞ்சம ஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இந்த மே மாதம் அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம்லாம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா மே 1ஆம் தேதி அன்று குரு பகவான் பஞ்சம ஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சம ஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 13ஆம் தேதி அன்று சூரிய பகவான் பஞ்சம ஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே மாதிரி மே 20ஆம் தேதி சுக்கிர பகவான் பஞ்சம ஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 24ஆம் தேதி அன்று புதன் பகவான் பஞ்சம ஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சம ஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே மாதம் முழுவதும் இவ்வாறு கிரகநிலை இருக்குது. அதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹலோ காய்ஸ், எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது. எல்லா வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு. அதை அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை. அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம போய் ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்போ தான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி, அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ், அப்புறம் வந்து அரசியல்வாதி, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன். கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கும் வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். பாய் பாய். எல்லாரோட பாராட்ட பெறணும், எல்லாரையும் நம்ம அனுசரித்து செல்லணும், எல்லாருடைய நன்மைக்காகவும் அதிக பாடுபடும் நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் வரவை போல செலவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலிமா வீண் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். எதிர்பாராத பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திடீர் கவலையெல்லாம் அப்பப்போ மனசில் ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி வெளியில் ஏதாவது ஒரு கவலை தர மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இல்லாமல் மனசை எப்பவுமே தைரியமாக வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மே மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். அதே மாதிரி எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்கும் திறன் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. எதிரிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு நிச்சயமாக இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த மே மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள்லாம் அப்பப்போ வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திலையும் நல்ல ஒரு வெற்றி காண்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலான வேலை சுமையும் பணி சுமையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் ரொம்ப சுணுக்கமாக செஞ்சு முடிச்சுட்டு மேலதிகாரிகளோட பாராட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எப்படி செய்து முடித்தாலும் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சுபகாரியம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை பற்றி கவலை அப்பப்போ உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு இனம் புரியாத பிரச்சனை மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி சில பேர்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதன் மூலியமாகவே நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பெண்களுக்கு வீண்
அலைச்சல்களும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திடுவாங்க. உங்களுடைய முயற்சியில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஆனாலும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்காக நீங்கள் கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. கலைத்துறையினர் இருக்கிறவங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், அலைச்சல்கள் இருக்கும். ஆனாலும் கடந்த காலத்தை விட இந்த மாதத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவீங்க. முன்னாடி உங்களுடன் குடும்ப உறுப்பினர்களிடம் அதை பற்றி நீங்கள் முன்கூட்டியே ஆலோசனை பெற்று அந்த தொழிலை தொடங்கினீங்கன்னா நிச்சயமாக லாபம் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கும். அதே மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இறங்காது. கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல நிலை, நல்ல ஒரு உயர்ந்த பதவி, நல்ல ஒரு மேலதிகாரிகளின் பாராட்டு அனைத்துமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மாணவர்கள் வழக்கத்தை விட கூடுதலான நேரம் ஒதுக்கி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். விளையாட்டில் அதிகம் கவனம் செலுத்தி விளையாடுங்க. இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் உபாதைகள் பெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக விளையாடுறது நல்லது. அதே மாதிரி நம்ம தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஆனால் ஒரு சில தடைகளும் தாமதமும் ஏற்படும். அதற்கப்புறமேட்டு தான் அது நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புதிய வீடு மனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. வரவுகளும் செலவுகளும் ஈக்குவலாக இந்த மாதத்தில் இருக்குது. ஒரு முறைக்கு இருமுறை எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அதில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உறவினர்கள் மத்தியில் ஒங்கும். அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கும் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பூரட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார்கள் நன்கு புரிந்து கொள்வாங்க. எல்லாரிடமும் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. தடைகளை முறியடித்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி நல்ல வரன் அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன் அனைத்துமே கிடைக்கும். அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உடல்நலை பொறுத்தவரை நல்ல சிறப்பாக இருக்குது. சளி மற்றும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. உடன் பணிபுரிபவர்களும் மேல் அதிகாரிகளிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை தேடினீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி செய்துட்டுருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை மீண்டும் நல்லது ஒரு சிறப்பாக அமையும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனீஸ்வர கோத்திரத்தை சொல்லி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுவதனால உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கை இன்பமாகும். சனிக்கிழமை தோறும் இதை மறக்காமல் செய்திடுவாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதே மாதிரி 9 சனிக்கிழமை நீங்கள் செய்து பாருங்கள், நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்திடுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா 13ஆம் தேதி, 14ஆம் தேதியும், 15ஆம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக ஏதாவது ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ இருந்ததுன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி திருமணம் போ
போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நல்ல நாளாக சுபமுகூர்த்த நாளாக பார்த்து நீங்கள் செய்யறது ரொம்பவும் நல்லது. அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா மே 7ஆம் தேதியும் மே 8ஆம் தேதியும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.